Hi, hello, welcome to Savitri Kitchen. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு வெஜ் ஸ்டார்டர்ஸ் ரொம்ப எம்மியான ஸ்டார்டர்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். அது எப்படி செய்யறது, அதுக்கு என்னெல்லாம் தேவையான இன்கிரீடியன்ஸ்ங்கறது முதல்ல பார்க்கலாம். வாங்க காட்றேன். இப்போ நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால்க்கு நான் வந்து ஒரு 6 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளர், 1 கப் அளவுக்கு நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப்பு இருந்தால் 1 கப்பு எடுங்க, இல்லைனா 6 டேபிள் ஸ்பூன் கணக்கு. தேவையான அளவுக்கு சால்ட்டு. நான் சீஸ் வந்து கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் வந்து 1/2 டீஸ்பூன், ஜீரக பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து சீஸ் பால் பண்ணிவிட்டு டிப் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆயில் தேவையான அளவு. இதுதான் இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்யலாம்னு காட்டுற பார்க்கணும். நம்ம வந்து முதல்ல மேஷ் பண்ண பொட்டேட்டோவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் இந்த பெப்பர், பெருங்காயம், ஜீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுறேன். நம்ம வந்து இதுலேயும் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி லாஸ்ட்டில் பிரெட் க்ரம்ஸில் டிப்பும் பண்ண போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சால்ட்டு வந்து நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது நல்லா நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ரவுண்ட் பண்ணி பால் பண்ணுறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மேலே வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு நமக்கு நல்லா மாவு வந்து டஃப் பண்ணி வைக்கலாம். ஆயில் சேர்த்தோம்னா நமக்கு வந்து க்ளீனாக கிடைக்கும் மாவு. இப்போ நம்மளுக்கு சீஸ் பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ் பண்ண பொட்டேட்டோவில் ஒரு சின்ன ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கையில். அது நம்ம இந்த கையில் வச்சுட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் குழிவாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு 1 சீஸ் கியூப் வந்து உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது நல்லா சீஸ் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணி திருப்பி ரவுண்ட் பண்ணிடுறேன். ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சோம் இல்லையா, அதில் வந்து இது நல்லா டிப் ஆகணும். இது நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா டிப் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பால்ஸும் இது மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பிரெட் க்ரம்ஸ் மேலே இருக்கிறனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில், உள்ள சீஸ் இருக்கிறனால நல்லா எம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து மொத்த சீஸ் பாலும் வந்து ரவுண்ட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு இது வந்து நான் வந்து 1 ஹவர் ஃப்ரீஸில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரீசரில். அதுக்கப்புறம் போட்டால் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஆயிலில் ஆயில் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து நான் வந்து சிம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு இது 1/1 போடலாம் நம்மளுக்கு. ஆயிலில் நல்லா ஆயிலில் முங்குற மாதிரி ஆயில் விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது ஆயிலேருந்து எடுத்துடலாம். இது வந்து நல்லா டீப்பாக முங்குற மாதிரி போட்டுட்டு இப்போ நான் வந்து 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தேன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது நம்மளுக்கு. இது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துட்டு 1 டிஷ்யூவில் மாற்றி வச்சிடலாம். 1 டிஷ்யூஸில் இது மாதிரி மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஆயில் இருந்தால் அந்த டிஷ்யூவில் ஃபுல்லாக ஆயிலும் போயிடும். நம்மளுக்கு இதில் இருக்கிற ஆயில் ஃபுல்லாக அந்த டிஷ்யூவில் போயிடும். நம்மளுக்கு வந்து சாப்பிடும் போது அவ்வளோவா ஆயில் வராது. இது வந்து பொட்டேட்டோ வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து பெருங்காயமும் பிளாக் பேப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் அதை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பொட்டேட்டோ ஒன்றும் செய்யாது. நான் மீதி இருக்கிற பால்ஸும் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பொட்டேட்டோ சீஸ் பால் வந்து நான் சர்வ் பண்ணுறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் மேலே இருக்கிறனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள சீஸ் இருக்கிறனால நல்லா சீஸும் நல்லா மெல்ட் ஆகி
நல்லா வந்து ஒரு எம்மியாவும் இருக்கு கிறிஸ்பியாவும் இருக்கு கிட்ஸுக்கு சாப்பிட கொடுத்தோம்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த பொட்டேட்டோ சீஸ் பாலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கனா திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் புதுசா இந்த வீடியோ பார்க்கறதா இருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா என்னெல்லாம் வீடியோ போடுறேனோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும் தேங்க் யூ